மோ, நீ பண்ண வேலை குடுத்துருமா? என் கனவை கழிச்சு தெரியுமா நீ? டெய்லி தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்குலாம் வரலாமா? சும்மா ஃபோன் அடிச்சிட்டு இருக்காத. வரல வை. ஓ, ஃபோன்ல யாருண்ணா? அம்மாவா? எதனா பிரச்சனையாண்ணா? இப்போ என்னடா தம்பி, எங்கள் அம்மா பண்ண வேலை என்ன தெரியுமா? என் குடும்பத்தையே கலைச்சிட்டாங்கடா. ஓ நோ. ஆமாண்டா தம்பி, எனக்கு ஒரு அழகான வீடு இருந்ததுடா. அதை விட என் பொண்ணுகிட்ட என்ன ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டா. எனக்கு ரெண்டு அழகான குழந்தைங்க இருந்தாங்க தெரியுமா? இப்படியே என் வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஓ சூப்பர்ண்ணா. ஓகே, இது என்னடா பிரச்சனை? அது ஏன்டா கேட்குற? டக்குன்னு எங்கள் அம்மா எழுப்பி விட்டு போய் பால் பாயிட்டு வேண்டான்ட்டாங்க. எவ்வளோ காண்டாகும். நோ, கனவை பற்றி பேசுனீங்க இவ்வளோ நேரம். நீ வேற ஏன்னா காமெடி பண்ணுங்கிற? என்னடா பண்ணுற தம்பி, நாங்களாம் 90s கிட்ஸு, எங்கெல்லாம் கனவுல தான் கல்யாணம் ஆகும். அதையும் வந்து கழிச்சா கோவம் வருமா வராதனே சொல்லு. சரி, என் கதையை விட்றா தம்பி. ஆமாம், நீ எதுக்கு பார்க்கில் வந்து சுற்றிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஏன் பொண்டாட்டிக்க சண்டைண்ணா? வீட்டில் இருந்தால் பெரிய பிரச்சனை ஆகல, அதான் வந்துட்டேன் பார்க்க வரைக்கும். என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடா வயசாகும் தம்பி உனக்கு? எனக்கா? எனக்கு 17 ஆயிடுச்சுண்ணா. 17 என்ன என்ன கனவு கண்டாய்? சரிண்ணா, எவ்வளோ டைம் ஆகுது? என் பொண்டாட ஏதாவது சமாதானம் பார்த்தணும், படத்துக்கு வேற கூட்டு போனோம். நீங்க ஏன் நின்று கனவு கண்ணேறணா? நான் போயிட்டு வட்டா. ஒன்றை முந்தன் மனம் கேட்டது அந்த ஒன்றும் வேறு.